road here and maintain the road over, over here, then do the election, yeah, yeah. Then anyone violate the my instruction, you can inform. Then we have police suddenly. Then actually we have recruited the laborers. Already we have done it. Then deploy the mobiles, and then we are removing all posters, cutouts, banners, placards, everything. Then we are monitoring the whole office, election office. Then they have violated the election law. Then we are implement the law at once. No issue with them. Then we have very good coordination with the candidates. Then we have very good coordination with the you. Then actually we want to do the election pre and pair. Then actually we try to maintain the impartial job. As a police, we are responsible for the provide the security for the conduct the pre and pair election. Then we are doing that. Already we are having already, then all of have been given the instruction, clear instruction. Then we are getting the clear instruction from the police headquarters, IG police also, even the clear instruction daily. Then we have actually dedicated for the conduct that instruction. Then in our side, so far there is no issue. I would like to express my sympathies and HBs and HBs in order to provide that continuous support to get the law and order. During this election period, very vigilantly we are doing this year. And also, I extend my sincere thanks on my national GA and AC election and ABS and our. பாராளுமன்ற பொது தேர்தலை முன்னிட்டு யாழ் மாவட்டத்திலே நாங்கள் சில கலந்துரையாடல்களை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். அதன் அடிப்படையில் இன்று போலீஸ் தரப்பினுடனான கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலுக்கு யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபரும் அதே போன்று யாழ்ப்பாணம் மற்றும் காங்கேசந்துறை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்களும் உதவி போலீஸ் அத்தியட்சகர்களும் மற்றும் பிரதம போலீஸ் பொறுப்பு அதிகாரியும் கலந்து கொண்டிருந்தனர். எங்களுடைய இந்த பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த போலீஸ் தரப்பினர் இணைந்து நாங்கள் பல வேலைகளை முன்னாயத்த வேலைகளையும் செய்ய கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே எவ்வாறு இந்த வேலைகள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும், ஒழுங்கமைக்க வேண்டும், அதற்குரிய ஏற்பாடுகளை யார் யார் செய்ய வேண்டும் மற்றும் அந்த சட்டம் ஒழுங்கை அவர்கள் எவ்வாறு அந்த சந்தர்ப்பத்தில் நிலைநாட்ட வேண்டும் போன்ற பலவேறு விடயங்கள் நாங்கள் இன்று ஆராய்ந்தோம். அதன் அடிப்படையிலே நாங்கள் இந்த முன்கூட்டியே திட்டமிட்டு, ஏனென்றால் இந்த எலெக்ஷன் இந்த பாராளுமன்ற பொதுத்தேர்தலை நாங்கள் இரண்டு தரப்பும் இணைந்து தான் நாங்கள் செயற்படுத்த வேண்டியிருக்கின்றது. ஆகவே வாக்களிப்பு நிலையத்தில் நிலையத்தினுடைய பாதுகாப்பு, அதே போன்று வாக்கெடுப்பு நிலையத்தின் பாதுகாப்பு, அதே போன்று போக்குவரத்து விடயங்களில் உள்ள பாதுகாப்பு மற்றும் ஏனைய அந்த தேர்தல் கட்டத்திலான பாதுகாப்பு நடவடிக்கைகள், அதே போன்று தேர்தல் விதிமுறை மீறல்கள் தொடர்பில் போலீஸ் தரப்பு கூடாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், எவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் போன்ற பல்வேறு விடயங்களும் நாங்கள் இன்று ஆராய்ந்திருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே போலீஸ் தரப்பினரை எங்களுடைய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர்களும் அதே போன்று அவருடைய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரும் அந்த வழிநடத்திலே அந்த போலீஸ் தரப்பினரை செயற்படுத்த வைக்கிறதுக்கு ஒரு அதாவது ஒருங்கிணைப்பை மேற்கொண்டு நாங்கள் அவற்றை செயற்படுத்த இருக்கின்றோம். இந்த விடயங்களே இன்று பெருமளவு ஆராயப்பட்டிருந்தது.